வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செட்டில்மெண்ட் யார் யாரெல்லாம் எடுக்கலாம், அப்படி செட்டில்மெண்ட் எடுத்தால் என்ன நடக்கும், என்ன இம்பாக்டை வந்துட்டு நம்மளோட சிபில்ல நடக்கும், அதை பற்றி தான் நம்ம இன்றைய வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஒன்லைனில் வந்து சொல்லிடுறேன் நான். ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்குகிறோம், 1 வருஷத்தில் கட்டுறோன்னு சொல்கிறோம். அந்த 1 வருஷத்தில் நம்மளால் கட்ட முடியல, அது வந்து 2 வருஷமாக ஆச்சு. அந்த 10,000 வந்துட்டு இன்னொரு மேலே ஒரு 5,000 சேர்த்து 15,000 வட்டி வந்து ஏறிடுச்சு. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 15,000 நம்ம சேர்த்து தான் கட்டியாகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த பணத்தை நம்ம வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பணத்தை என்னால் கட்ட முடியல, எனக்கு வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம அந்த மொத்தத்தையும் கட்டாமல் இருக்கிறத விட அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம பேசி கட்டலாம். அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வேவேர் பண்ணிவிட்டு, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா அசல்லையும் வந்து வேவேர் கொடுப்பாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு 80% ஆர் 90% இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேவேர் கொடுப்பாங்க. அது நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து கேட்டு, சார் நான் ஒரு 12,000 இருக்குது, நான் கட்டி விட்டுறேன், நான் எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோம்னா, அவங்க ஓகே, இது என்னோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வருது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, 12,000 கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போடுற அக்ரிமெண்ட் பேர் தான் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு லோன் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்களால வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும். இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு வேலை போயிருக்கும், ரொம்ப வருஷமாக வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க, வேலையே கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த லோன் வந்துட்டு ரைட் ஆஃபில் போயிடும், இல்லை வந்து என்பிஐக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேபிள். ஆனால் அதுக்கு வந்து வேலிட் ரீசன் கேட்பாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அதுக்கான ப்ரூஃபெல்லாம் கேட்டு தான் வந்துட்டு செட்டில்மெண்ட்டை பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் வந்துட்டு கேர் பண்ணுறது கிடையாது. பேங்காக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அது நீங்கள் அந்த இடத்துல பேசுகிற விதம் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட், நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி உங்களுக்கு செட்டில்மெண்ட் உங்களுக்கு தேடி வரும். சரி ஓகே, செட்டில்மெண்ட் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட் எடுத்தால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட சிபில் வந்து இம்பாக்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு லோன் எடுத்தீங்கனாலே அதில் வந்து நீங்கள் 3 மாதம் கட்டலினாலே உங்களோட சிபில் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடியே வந்துட்டு உங்களோட சிபிலில் உங்களுக்கு 750 இருக்கும் நீங்கள் லோன் எடுக்கக்குள்ள. அப்போ அந்த 750 3 மாதம் கட்டாததுனால அதில் ஒவ்வொரு பர்சன்டேஜாக வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் 1 வருஷம் கழிச்சு பண்ணுறீங்கன்னா, அந்த 1 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 150% குறைச்சிட்டாங்க, இப்போ வந்து 600 தான் உங்களோட சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சிபில் ஸ்கோர் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இம்பாக்ட் ஆகாது. நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் அந்த சிபில் ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லோனு கிடச்சி நீங்கள் அதை படி தான் நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகே, அதுவே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையுமே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எந்த அளவுக்கு சிபிலை வந்து குறைச்சாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரி ஓகே, எனக்கு லோனே கிடைக்காதா, நான் வந்து செட்டில்மெண்ட் போட்டுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு தான் இருக்குது இந்த தேர்ட் பார்ட்டி ஃபைனான்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிபில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சிபில் கம்மியாக இருக்கிறது வேற, சிபில் டிஃபால்டராக இருக்கிறது வேற. சிபில் டிஃபால்டர்னா லோன் எடுத்துகிட்டு அந்த லோனை வந்து கட்டாமல் வச்சிருக்கிறது தான் சிபில் டிஃபால்ட்ரு. செட்டில்மெண்ட்டும் பண்ணாமல் பணத்தையும் பேமெண்ட் கட்டாமல் இருக்கிறது தான் சிபில் டிஃபால்ட்ரு. சிபில் கம்மியாக இருக்குன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் நான். அதாவது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்குனே வந்துட்டு நம்ம தான் அந்த ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிபில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் வட்டியோட பர்சன்டேஜ் அதிகப்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் எப்படி வந்து மாதம் மாதம் கட்டுறீங்களோ அதன் பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்தது வந்து லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் இல்லை வந்துட்டு ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 1% தான் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, ஏன்னா பேங்க் சைடில் நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் சைடு வந்து நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும். இப்போ ஒரு சில வந்துட்டு நம்ம ஃபைனான்ஸ்லேயே நம்ம பேங்க்லேயே கூட இந்த மாதிரி வந்து ரஃப் அண்ட் டஃபாக வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நிறையா கவர்மெண்ட் டைப்பில் இருக்கிற பேங்க் இவங்கெல்லாம் வந்துட்டு கலெக்ஷன் ரொம்பவே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ உங்களோட கான்வர்சேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி வேணால் சண்டை அது பெருசாகலாமே தவிர, மற்றபடி டேரெக்டாக எடுத்தோடனே நீ பணம் கட்டலாம் உனக்கு வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி எந்த கான்வர்சேஷனுமே வந்து போகாது. ஓகே, அப்போ நான் வந்துட்டு செட்டில்மெண்ட் வந்து பேசி கட்டிடலாம் அப்படின்றீங்க. அப்போ செட்டில்மெண்ட்டுக்கு எதனாச்சும் எனக்கு ப்ரூஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 100% வந்து ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. அது லெட்டர் மூலிமா, வாயில் சும்மா வந்துட்டு சார் நீங்கள் கட்டுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா பேங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு சும்மா வாய் வார்த்தையாக சார் நீங்கள் கட்டுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் நான் உங்களுக்கு லெட்டர் எடுத்துத்தரேன், சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு உடனே எடுத்துத்தரேன் அப்படின்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க.
ஸோ எது சொன்னாலும் சரி செட்டில்மெண்ட் லெட்டர் வராமல் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சில இதில் இருக்குது, பட் எல்லாரையுமே வந்து நம்ப முடியாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் லெட்டர் வராமல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது மொத்தம் உங்களோட வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கோ அதில் தான் போய் மைனஸ் ஆகுமே தவிர மறுபடியும் உங்களை வந்து பணம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு செட்டில்மெண்ட் எடுக்கலை, செட்டில்மெண்டில் அது போய் சேராது. அதனால் தயவு செஞ்சு செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து பேமெண்ட் பண்ணலாம், அதையும் வேலிடிட்டி பண்ணுங்கள். செட்டில்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதில் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் குறிப்பாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த கம்பெனியோட பேர் லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள்ட்ட யார் கலெக்ஷன் வராங்களோ அது வந்து தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, இல்லை டைரக்ட் பேங்காக இருந்தாலும் சரி, அவங்களோட பேரும் அட்ரஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அதாவது இந்த டேட்டை வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களோட வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர், அதாவது லோன் எடுத்ததுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செட்டில்மெண்ட் எடுத்திருக்கீங்க, எத்தனை தவணையாக கட்டுறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி செட்டில்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரே தவணையாக கட்டிடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் வந்து 3 மாதம் 4 மாதம்லாம் கேட்காதீங்க, அது வேஸ்ட் உங்களுக்கு. அவங்களோட பேமெண்ட் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த செட்டில்மெண்ட் எடுக்கிறதுனால என்னென்ன நடக்கும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு யார் எப்படி எந்த வழியில் வந்துட்டு இவங்க வந்து இந்த பணத்தை வாங்குறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிபில் இம்பாக்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது வந்துட்டு எல்லாமே A to Z இதனால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை ஒரு முறை வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதன்படி வந்து பேமெண்ட் கட்டலாம். எவ்வளோ இருக்கு இல்லைங்களா, சிம்பிளாக வந்துட்டு இந்த ஆன்லைன் மூலிமா செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஒரு டைமு. ஸோ அது எனக்கும் வந்து நடந்திருக்குது இது. ஏன்னா அது நமக்கு அந்த லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்துட்டு நம்ம ஒன்றுமே நமக்கு புரியல, இந்த ஆன்லைன் ப்ராசஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் வந்துட்டு நம்ம நினச்சிட்டோம். அந்தளவுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதில் நானே வந்துட்டு ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கேன், நானேனா நான் பெரிய அப்படின்லாம் சொல்ல வரல, நான் இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்மளுக்கு இதை பற்றி கொஞ்சம் நெஞ்சம் தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளே இப்படிலாம் ஏமாத்துறாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆகிப்போச்சு. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேங்க்கில் இந்த லெட்டர் செட்டில்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா அவங்களோட சீல் இருக்கும். அப்படி சீல் இல்லைன்னா அது யார் உங்களுக்கு அந்த கலெக்ஷனுக்கான மேனேஜரோ சீனியர் மேனேஜர் அவரோட பேர் அண்டு சிக்னேச்சர் இருக்கும். இதை வந்துட்டு வேலிடிட்டியான்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட்டை தவிருங்க, அப்படி முடியலன்ற பட்சத்தில் செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தாராளமாக செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். உங்களுக்கு மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளை வீடியோ வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட்டே பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் பண்ணிடுறோம். பாய்.